வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஷ்யா செல்லும் ஐநா பொதுச் செயலாளர் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ ரஷ்யாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்தி சமாதானத்தை நிலைநாட்டுமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கவுள்ளார் அதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை உக்ரைனுக்கு செல்லும் குட்டரஸ் அங்குள்ள நிலைமைகளை ஆராய்வதுடன் மக்களுக்கான வசதிகளை பெற்றுக்கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவுள்ளார் பிரான்சில் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் இருவர் பலி பிரான்சில் தப்பிப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் பாரிஸில் போலோ கார் ஒன்று போலீஸ் அதிகாரிகள் மீது மோதுவது போல் வந்த காரை நோக்கி போலீசார் சூடு மேற்கொண்டுள்ளனர் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தனது தொகுதியில் வெற்றி பெற்றதை ஆதரவாளர்களுடன் கொண்டாடி வந்த நிலையில் அதற்கு அருகாமையில் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது அதிரடியாக நாற்பது ஜெர்மன் தூதர்களை வெளியேற்றிய ரஷ்யா ஜெர்மன் தூதர்கள் நாற்பது பேரை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது உக்ரைனில் நடந்த மோதலில் ரஷ்ய தூதர்களை வெளியேற்ற பேலி எடுத்த நட்பற்ற முடிவுக்கு பதிலடியாக நாற்பது ஜெர்மன் தூதர்களை வெளியேற்றுவதாக மாஸ்கோ கூறியுள்ளது ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது ஸ்பெயினின் மக்கள் மீண்டும் வீட்டிற்குள் முகக்கவசங்களை அணியுமாறு அறிவிப்பு முகக்கவசங்களை அணியுமாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கம் முகக்கவசங்களை நீக்கிய சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் முகக்கவசங்களை உட்புற பொது இடங்களில் அணியுமாறு குடியிருப்பாளர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உக்ரைன் படைகளை தொடர்ந்தும் ஏவுகணை தாக்குதலால் அளிக்கும் ரஷ்யா மரியில் உள்ள அசோஸ்டல் நிறுத்தப்பட்டுள்ள படைகள் படைகள் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டொனெக்ஸ் மற்றும் லுகன்ஸ் பகுதியில் ரஷ்ய படையினர் நடத்திய தாக்குதல்களை ஏழு முறை உக்ரைன் படையினர் முறியடித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் குளிரில் மக்கள் நோவேயின் பெரும் பகுதியில் கடும் குளிரான வானிலை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குளிர் காலநிலை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நோவையின் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் காரணமாக வடக்கில் பல பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் உலக போருக்கான ஆபத்து ரஷ்ய அமைச்சர் எச்சரிக்கை உக்ரைனுக்கு எதிரான போர் மூன்றாம் உலகப் போருக்கான உண்மையான ஆபத்து என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுக்களை தொடரும் அதே நேரத்தில் மூன்றாம் உலகப் போரின் உண்மையான ஆபத்து இருப்பதாக எச்சரித்தார் நல்ல எண்ணத்திற்கு அதன் வரம்புகள் உள்ளன ஆனால் பரஸ்பரமாக இல்லாவிட்டால் அது பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு உதவாது என்றும் கூறியுள்ளார் இந்தியாவிற்கு சிக்கல் பாகிஸ்தானுடன் திடீரென நெருங்கும் ரஷ்யா பாகிஸ்தானுடன் நெருங்கி செயற்பட விருப்பம் கொண்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் தொடர்பில் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ஷெபா ஷெரீப் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரு நாட்டு அரசுகளுமே இந்த கடிதங்களை வழியில் வெளியிடுவதை தவிர்த்துள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கம் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ள ஸ்வீடன் பின்லாந்து நேட்டோ அமைப்புடன் இணையும் அறிவிப்பை அடுத்த மாதம் ஸ்வீடனும் பின்லாந்தும் அறிவிக்க உள்ளன ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய இரு நாடுகளும் மே மாதம் பதினாறாம் தேதி நேட்டோவில் இணைவதற்கான தங்கள் விருப்பத்தை அறிவிக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருப்பினும் ஸ்வீடன் அரசாங்கம் பின்லாந்தின் அறிவிப்பை தாமதப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இதனால் இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் இணைவதற்கான தங்கள் விருப்பத்தை வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய ஐரோப்பாவில் ஒரு பாதுகாப்பான போலந்து புதிய கொள்கை வெளியீடு ஐக்கிய ஐரோப்பாவில் ஒரு பாதுகாப்பான போலந்து என்ற தலைப்பில் பாராளுமன்றத்தில் புதிய கொள்கைகளை வெளியிட்டுள்ளது பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய குழுவான இடது கூட்டணி பன்னிரண்டு கொள்கை முன்மொழிவுகளை அறிவித்துள்ளது ஐரோப்பா தினத்தை குறிக்கும் வகையில் மே இரண்டாம் திகதியை தேசிய பொது விடுமுறையாக அறிவிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது